அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்க போவது, உனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், உனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும், உனக்கென்று ஒரு சாதனை புரிய வேண்டும். அதாவது மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தில் தனக்கென ஒரு இடத்தை நிர்மாணித்து கொண்டார். ஏபிஜே அப்துல் கலாம் அதே போல் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி சென்றார். அதுக்கடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்திங்கன்னா தனக்கென்று அறிவியலில் ஒரு இடத்தை உருவாக்கி சென்றார். அதுபோல் உனக்கென்று ஓர் அடையாளத்தை நீ உருவாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கதையை நம்ம பார்க்க போகிறோம். மோட்டிவேஷன் ஸ்டோரி எப்பவுமே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். 1780 அதாவது 1780களில் 18ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பொறியாளராக அதாவது இன்ஜினியர் வந்து ஒரு வேலை செய்துட்டு இருந்தார். அவர் வேலை செய்யும்போது தன்னிடமிருந்து நல்ல திறமை இருக்கிறது, நிறைய அறிவு இருக்கிறது, அதன் மூலம் வந்து அந்த கம்பெனியில் வந்து நல்ல பெயர் எடுத்து அந்த கம்பெனியில் வந்து ஒரு உன்னதமான பெயர் பெற்றிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கன்று கார் இருக்குது, வீடு இருக்குது, மரியாதை இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் அத்தோடு இருந்துடக்கூடாது, நம் வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்ற அவருக்கு ஒரு லட்சியத்தின் மீது ஆர்வம் இருந்தது. இப்போ உதாரணமாக வந்து நம்ம வந்து ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறோம் ஒரு கோல்னு வச்சோம்னா 10 லட்சத்தை நம்ம நெருங்கிட்டு பேருக்கு அதோட விட்டுறக்கூடாது, நெக்ஸ்ட் நமக்குன்னு ஒரு பெரிய லட்சியத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் ஒரு பெரிய தொழிலதிபராக வரணும், ஒரு பெரிய அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் பர்சனாக வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா தனக்கென்று வீடு, பணம், கௌரவம், அதிகாரம், தனக்கென்று ஒரு நல்ல பையன் எல்லாம் இருந்தாலும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்ன்றதுக்காக தன்னுடைய 36 வயதில் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு லோன் வாங்கிட்டு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறார். அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்து அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த கம்பெனியிலேருந்து அவர் வெளியிட்ட அந்த கார், அதாவது புதிய ரகமான கார் வெளியிடுறார், அப்போ வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுது, தோல்வி அடைஞ்சிருது. அதனால் வந்து கம்பெனி வந்து மூடப்படுகிறது. இப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டம், ஐயோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து முன்னேறி ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனி வந்து லோன் வாங்கி இங்கே எங்கே பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் இப்படி தோல்வியிலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ நீங்களோ நாங்களோ இல்லை நானும் வேறு யாராவது இருந்தால் ஐயோ நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு நம்ம அதுக்கடுத்து பின்வாங்கி சென்று விடும். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா நாம் தோல்வி அடைவதற்கான காரணம் என்ன, அதில் என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்றத அதுக்கடுத்து கண்டுபிடிச்சார். அதுக்கடுத்து பல வருடங்களுக்கு அடுத்து பெரிய பெரிய பணக்காரர்களை சந்தித்து ஆட்களை சந்தித்து அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு முறை அந்த கம்பெனி 40 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அவரோட துரதிருஷ்டம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த கம்பெனி வந்து ஃபெயில் ஆகிடுது, கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நண்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து ஒரு தவறான முடிவை எடுத்து செல்கிறாய், ஒரு கம்பெனியில் வேலை செய்துமா, நல்ல சம்பளம் வாங்கணுமா, நல்ல சம்பளம் வாங்கிக்கிட்டு கார் வாங்கணுமா, ஜாலியாக இருந்துமா, இல்லைன்னா நீ பெரிய பெரிய அதாவது உனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்குற ஆனால் தோல்வி அடையிற இது விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து நமக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு என்கரேஜ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும் முக்கியமாக. இந்த டிஸ்கரேஜ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு நமக்கு என்றைக்குமே வந்து உதவ மாட்டாங்க. அதாவது நீ ஒரு யாரோ இன்னொரு நபர் வந்து ஒரு கார் கம்பெனியில் வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக வரும்போது உன்னால் வர முடியவில்லை என்றால் அதற்கான நெகட்டிவ், அதற்கான மிஸ்டேக் என்ன அப்படின்றது நீ கண்டுபிடிச்சேன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் அவர் வந்து தன்னுடைய முயற்சி வந்து விட்டுடலை, மறுபடியும் முயற்சி பண்ணி 40 வயசு 36ல் தோல்வி, 40ல் தோல்வி, அதுக்கடுத்து சில வருடங்களுக்கு அடுத்து மறுபடியும் வந்து அதே பொருளில் மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணுறாங்க. ரெக்டிஃபை பண்ணிட்டு மறுபடியும் அமெரிக்கா மார்க்கெட்டில் வந்து அந்த கம்பெனி கார் விடுறாங்க. இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது அந்த கார் வந்து, அதாவது சொல்லப்போனால் அவர் பேர் வந்து ஹென்ரி ஃபோர்ட். அவரே வந்து ஒரு ஃபோர்டு கார் கம்பெனியை வந்து தயாரிக்கிறார். அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர் ஆகி விடுகிறார், மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகி விடுகிறார். அவர் ஒரு வந்து வேற ஒரு காரில் வந்து ஒரு மீட்டிங் போகிறாரம்மா. அப்போ கேட்குறாங்க ஹென்ரி ஃபோர்ட் நீங்கள் என்ன உங்கள் ஃபோர்டு காரை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வேற ஒருத்தர் காரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு, வேற கம்பெனி கார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாம்மா இல்லை ஒரு காராவது எனக்கு கிடைக்கும்னு பார்த்தா கார் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மக்கள் வந்து புக் பண்ணிடுறாங்க, எனக்கு கார் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா அவரோட கார் எந்த அளவுக்கு அப்போ அமெரிக்காவில் ஃபேமஸாக இருந்திருக்கும் பாருங்கள். இன்றைக்கும் வந்து
நம்ம டெஸ்லா கார், மாருதி ஸ்விஃப்ட் டிசைர், அப்புறம் இனோவா கார், இது அப்புறம் வந்து டாடா இண்டிகா கார், இன்னும் வந்து பிஎம்டபிள்யூ கார், லம்போர்கினி கார், எத்தனையோ இருக்குது. ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் அந்த காலத்தில் வந்து ஃபோர்டு கார் வந்து அவ்வளோ ஒரு பெரிய புரட்சியை பண்ணி ஒரு ஃபேமஸான நபர். இப்போ இது என்னென்னது, இந்த கதையிலேருந்து நம்ம அவர் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம். ஹென்ரி ஃபோர்டு தான். அந்த ஃபோர்டு கம்பெனி இந்த அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிச்சு. இப்போ சாதாரண ஒரு இன்ஜினியர் இருக்கிற நபர் வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக ஆனார், ஒரு தனக்கென்று ஒரு அடையாளத்தை விட்டு விட்டு சென்றார். இதுபோல் நம்மால் முடிந்தவரை நாம் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும். அதுக்கண்டு உங்களை போய் நான் கார் கம்பெனி ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நீ யோசித்துப்பார், 10 சாய்ஸ் சூஸ் பண்ணு. இந்த 10 எது உன்னால் வந்து ஈஸியாக முடிக்க முடியும், எது மேலே உனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நீ ட்ரை பண்ணினா உன்னால் நிச்சயமாக அதில் சாதிக்க முடியும். அது அரசியலா, ஆன்மீகமா, விளையாட்டா, இல்லை பிஸ்னஸ்மேனா, இல்லை ஸ்போர்ட்ஸா, எதானே இருக்கட்டும், அதை சூஸ் பண்ண வேண்டியது உன்னோட கடமை. அப்படி சூஸ் பண்ணிவிட்டு நீ செயல்பட்டு வாங்க, நிச்சயமாக நீங்கள் சாதனை புரியுவீங்க. நம்ம ஏதாவது ஒரு முயற்சியை எடுக்கும்போது தோல்வி வந்துட்டு இருக்கேன்னா அந்த தோல்வி எதுக்கு வருது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மைனஸை பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணோம்னா, அதாவது கரெக்ஷன் பண்ணோம்னா அதில் நம்ம வெற்றி பெறலாம். இப்போ நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, முக்கியமாக தோல்வி எடுக்கும்போது நொறுங்கி விடாதீர்கள், நசுங்கி போகாதீர்கள், நொறுங்கி விடாதீர்கள், மனம் தளராதீர்கள். மனம் தளர்ந்து அன்னைக்கு வந்து ஹென்ரி ஃபோர்டு வந்து 36 வயசில் ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா இந்த ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்க முடியாது. அதே போல தான் தாமஸ் ஆல்வா எடிசன், ஐசக் நியூட்டன், யாராக இருந்தாலும். ஸோ நம்ம என்ன செய்யணுன்றது உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, தோல்வி வந்ததுன்னா நீங்கள் மனம் உடைந்து விடாதீர்கள். அந்த தோல்வியில் எங்கே ஒரு வாய்ப்பு இருக்கும், அந்த வாய்ப்பை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்று எலான் மஸ்க் போல நீங்களும் ஒரு சாதனை புரியலாம். முக்கியமாக சொல்ல போனால், வாய்க்கில் ரிஸ்க் எடுக்கலைன்னா ரஸ்க்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காதவங்க ஆர்டினரி பீப்புள். இப்போ அவர் வந்து ஆர்டினரியாக இருந்துட்டு 36 ரிஸ்க் எடுத்தார், மறுபடியும் 40 ரிஸ்க் எடுத்தார், அகன் அண்ட் அகன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனால் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது தான் சூப்பரானது. அந்த ரிஸ்க் எடுக்கும்போது அந்த ரிஸ்கில் நம்ம மாட்டிக்கொள்கிறோம், நாம் சிக்கிக்கொள்கிறோம், நம்மால் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் கண்டறிந்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் முன்னேறி செல்லும் பிரிவில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது 100% நான் சொல்லுகிறேன், முழுக்க முழுக்க நம்பிக்கையுடன் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களில் ஏதாவது மாற்றம் வந்தால், இல்லை என்றால் மோட்டிவேஷனல் வீடியோஸ் என்னோடய கோல்டன் கேட் ட்ரிபிள்எஸ் யூடியூப் சேனல் நிறைய இருக்குது, குறைஞ்சபட்சம் ஒரு 10 மோட்டிவேஷனல் பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷனல் கிரியேட் பண்ணி நீங்களும் வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை போல் இந்த உலகத்தில் ஒரு அடையாளத்தை உருவாக்க முடியும் என்பதை நான் தெள்ள தெளிவாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.